பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்ப நிறைய விவசாயிகள் வந்து ரசாயன உரத்திலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துட்டு ஒரு மாசம் ஒரு 3 மாசம் சூடாமோனசு விரிடி அசோஸ்பெரம்லாம் மண்ணில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்து வரல அப்படின்ட்டு அடுத்த 6 மாசத்துலேயே பின்னாடி மறுபடியும் ரசாயன விவசாயத்துக்கு போயிடுறாங்க. அவங்க பண்ற தவறுகள் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவுக்குள்ள போகலாம். இப்போ ஒரு விவசாயி வந்து ரசாயன உரத்துல 10 கிலோ வாழை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அடுத்து இவர் இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது 5 கிலோவோ 4 கிலோவோ அந்த வாழை எடை வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு மேல இயற்கை விவசாயத்துக்கு யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய நீதி தான். ஏன்னா லாபம் இருக்கணும், இயற்கை விவசாயம் பண்ணாலும் லாபம் இருக்கணும், எல்லாரும் லாபத்துக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த லாபம் குறையும் போது இயற்கை விவசாயத்து மேல ஒரு கேள்விக்குறி வரத்தான் செய்யும். அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இயற்கை விவசாயத்துல இறங்கணும், விளைச்சலும் அதிகரிக்கணும். அதுக்கான ஃபார்முலா ஒன்ன நம்ம அறிமுகப்படுத்துறோம். அதனுடைய கரு என்ன அப்படின்னா, தடியும் உடையக்கூடாது பாம்பும் சாகணும். இதுதான், தடியும் உடையக்கூடாது பாம்பும் சாகணும். அதாவது மண்ணையும் வளப்படுத்தணும், விளைச்சலும் அதிகரிக்கணும். புரியுதுங்களா? அந்த ஃபார்முலா படி பண்ணணும்னா 100% இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கலாம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு விவசாயி வந்து வாழை நடவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிஏபி பொட்டாசம் மட்டுமே போட்டு பண்ணிட்டுருக்காரு, குப்பையெல்லாம் கொடுக்கறதில்ல. திடீர்னு நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு யோசனை வருது, மலையெல்லாம் ஏறி போச்சு, நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்ட்டு டிஏபி பொட்டாசியெல்லாம் தள்ளி விட்டுட்டு உயிர் உரங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாரா அப்படின்னா, கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதுக்கான ஃபார்முலா தான் தடியும் உடையக்கூடாது பாம்பும் சாகணும். இப்போ முதலாவது ஆண்டை நம்ம எடுத்துக்குவோம். முதலாவது ஆண்டு 100% டிஏபி பொட்டாசெல்லாம் போட்டு இருந்தவரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 100 கிலோன்னு வச்சுக்கோங்க. அவரை, அண்ணா நீங்கள் 100 கிலோ போட வேண்டாம், 70 கிலோ போடுங்க, ரசாயன உரங்களை 70 கிலோ போடுங்க, 70%. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், 70% ரசாயன உரங்களை கொடுங்க, 30% உயிர் உரங்களை, சூடோமோனஸ் விரிடி அசோஸ்பெரிலம் பாஸ்போபாக்டீரியா பஞ்சகாவியா இதெல்லாம் 30% கொடுங்க, அடுத்து 5 டிராக்டர் குப்பையை கொடுங்க. சரிங்களா? இந்த 5 டிராக்டர் குப்பையாக இருக்கலாம், அல்லது சனப்ப தக்க பூண்டா இருக்கலாம், அல்லது கோழி எருவா இருக்கலாம், அல்லது கம்போஸ்டா இருக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்தே தான் ஆகணும். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இது ரசாயனம் பண்ணாலும் சரி, இயற்கை பண்ணாலும் சரி, நம்ம இந்த டிராக்டர் குப்பை இல்லை அப்படின்னா நீங்கள் சனப்ப தக்க பூண்டை போட்டு ஓட்டி விடணும், அல்லது கம்போஸ்ட், இது ஏதாவது ஒன்றை நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். அப்படி கொடுத்தாத்தான் இந்த 30% முழுமையாக வேலை செய்யும். இந்த 30% வேலை செஞ்சாத்தான் அந்த 70% உரங்கள் முழுமையாக பயிர் எடுத்துக்கும். அதை பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? முதல் வருஷம் வந்து 70% ரசாயன உரங்களுக்கு வராரு, 30% இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறாரு, 5 டிராக்டர் குப்பையை கொடுக்குறாரு. ரெண்டாவது ஆண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 50%, இப்போ 100 கிலோ போட்டிருந்த இடத்துல 50 கிலோ போட ஆரம்பிக்கிறார். யூரியா டிஏபிஎம் 50% உயிர் உரங்களை கொடுக்குறார், கொஞ்சம் எச்சு பண்ணுறார், நுண்ணுயிர் உரங்களை கொஞ்சம் எச்சு பண்ணுறார், அசோஸ்பெரிலம் பாஸ்போபாக்டீரியாலாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறார். இந்த 5 டிராக்டர் குப்பையாக இருக்கலாம், சனப்பதாக்க பூண்டாக இருக்கலாம், கம்போஸ்டாக இருக்கலாம். அடுத்து 3வது வருஷம் 30% பண்ணுறார். 50% கொடுத்துட்டு இருந்த யூரியா டிஏபியை 30%, ஒரு 100 கிலோ கொடுத்துட்டு இருந்த இடத்துல 30 கிலோவை கொடுக்குறார். இதை 70% மாத்துறார். இப்படி மாற்றும் போது உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக குறையும். அப்புறம் சனப்பதக்க பூண்டு 5 டிராக்டர் குப்பை, இது வந்து கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் இது வந்து இல்லாமல் நீங்கள் விவசாயமே பண்ண வேண்டாம். பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது. தயவு செய்து விவசாயிகளுக்கு நீங்கள் குப்பை சத்தை இல்லாமல் பண்ணவே வேண்டாம். அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சரூவா 5 லட்சரூவா கடன் இருக்கும். ஒரு 1/2 ஏக்கராவோ 1/2 ஏக்கராவோ விற்க வேண்டியது வரும். மறுபடியும் 10 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 ஏக்கரா விற்க வேண்டியது, இதுதான் உண்மை. இப்படி பண்ணீங்க அப்படின்னா 4வது வருஷத்துல நீங்க யூரியா டிஏபியை சுத்தமா விட்டுறலாம், 100% இயற்கை விவசாயத்திற்கு மாறிடலாம்.
விளைச்சல் அந்த 10 கிலோங்கிறது 11 கிலோ 12 கிலோன்னு போக ஆரம்பிக்கும். அதில் முக்கியமானது அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பன் லெவல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து மாறுச்சு, ஆனால் தோத்துத்தானே போனாங்க அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதே தான் இந்த 100% மாறினது தான் ஃபெயிலியருக்கு காரணம். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ரசாயனத்தில், நாளைக்கு திடீர்னு மாறினது தான் ஃபெயிலியருக்கு காரணம். ஆனால் சிக்கிம் மாநிலம் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சு நிற்கிறாங்க இயற்கை விவசாயத்தில். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன் சிக்கிம் ஜெயிச்சுது அப்படின்னா, படிப்படியாக மாறிட்டு வந்ததுனால தான் அவங்க ஜெயிச்சாங்கிற பதிவை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்னாடி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்த தெளிவாக, 70% ரசாயனம் பண்ணும்போது குப்பை கொடுக்குன்னு சொன்னேன், 30% ரசாயனம் பண்ணும்போது குப்பை கொடுக்குன்னு சொன்னேன், 100% இயற்கை பண்ணும்போது குப்பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குப்பைங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்று. இதை பண்ணலை அப்படின்னா நீங்கள் விவசாயமே பண்ண வேண்டான்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். குப்பையாக இருக்கலாம், சனப்பதக்க பூண்டாக இருக்கலாம், கோழி எருவாக இருக்கலாம், அல்லது கம்போஸ்ட், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கும்போது மண்ணுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, சரி நம்ம இதில் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், சனப்பதக்க பூண்டையே கொடுத்து உழவு ஓட்டி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. உழவு ஓட்டி விட்ட உடனேயே என்ன பண்ணும் அப்படின்னா, நுண்ணுயிர்கள் அங்கே வர ஆரம்பிக்கும். இந்த தொழு உரம் சனப்ப தக்க பூண்டை உணவாக எடுக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் இதுக்கு சாப்பாடு. இந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனேயே 10, 100 ஆக, 100, 1000 ஆக, 1000 லட்சமாக பெருக ஆரம்பிக்கும். அங்கே நுண்ணுயிர்கள் பெருக ஆரம்பிக்கும். பெருகின உடனேயே என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு விவசாயி வந்து யூரியா டிஏபி பொட்டாசை மண்ணுக்குள்ளே போட்டிருப்பார், உடனே என்னென்னா சாப்பிட்ட உடனே விசுவாசமாக இங்கே போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஓனர் வந்து நமக்கு சாப்பாட்டை போட்டார், அவருக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்ட்டு இந்த நுண்ணுயிர்கள் பெருகி டபடபடம்னு இங்கே ஒடியார ஆரம்பிக்கும். ஒடியாந்து யூரியா சூப்பர் பொட்டாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உடைச்சி செதைச்சு பயிர் எடுக்கிற வடிவுக்கு மாற்றி உங்கள் பயிரினுடைய வேர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதையே முழுமையாக பயிர் எடுத்துட்டு ஒரு நல்ல விளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் 100% தொழு உரத்தை போட்டுத்தான் நீங்கள் விவசாயத்தை தொடங்க வேணும். 10 ஏக்கர் இருக்குது, இத்தனைக்கு தொழு உரம் கொட்ட முடியாது அப்படின்னா ஒரு 3 ஏக்கர் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. அப்படி பண்ணி பாருங்க, 100% கிடைக்கும். அதை விட்டுட்டு தொழு உரம் கொடுக்கல அப்படின்னாவே நுண்ணுயிர் பெருகாது, நுண்ணுயிர்கள் செத்து போகும். நுண்ணுயிர்கள் செத்து போச்சு அப்படின்னாவே நீங்கள் போடுற யூரியா யூரியாவே கிடக்கும், டிஏபி டிஏபியே கிடக்கும், பொட்டாஸ் பொட்டாஸே மண்ணுக்குள்ளே கிடக்க ஆரம்பிக்கும். பயிருக்கு மாறாது, விளைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நுண்ணுயிர்களை பெருக்கணும். நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு தொழு உரங்களை கொடுக்கணும். கொடுத்த உடனே அது உடைக்கும், உடைச்சி உங்கள் விளைச்சலை கொடுக்கும். இந்த குப்பையை கொடுக்க 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 ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா 0.5% தான் மண்ணுக்குள்ள இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் பெருகி பெருகி 1% தொட்டுருச்சு அப்படின்னாவே மண்ணில் எல்லா விஷயமும் வந்துருச்சு. நீங்கள் பயிரை வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்குன்னா 4வது வருஷம்தான் நடக்கும். இன்னொரு முறை புரியற மாதிரி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எனக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்குது, புரியுதுங்களா? நாக்கு வரலுது, கண்ணு பார்க்குது, தண்ணி இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு தாகம் தீந்துருமான 100% தீராது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை எடுத்து குடிக்கணும். அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும்னா இந்த கை போய் இப்படி பிடிச்சி கொடுக்கணும். இப்போத்தான் என்னுடைய தாகம் தீருது. இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, கண்ணு பார்த்துருக்குது, வாய் வறண்டிருக்கு, தண்ணி அங்கே இருக்கு. இதை எடுத்து கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை. இது எடுத்து தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இந்த கை. இந்த கை போனாத்தான் தண்ணி தாகம் தீரும். அதே மாதிரி தான் இங்கே நுண்ணுயிர்கள் பெருகினாத்தான் யூரியா டிஏபி உடையும், உடைஞ்சாத்தான் உங்கள் பயிர் விளையும். எப்படி இந்த கை வந்து தாகத்தை தீந்துச்சோ அதே மாதிரி தான் நுண்ணுயிர்கள் உங்கள் யூரியா சூப்பர் பொட்டாசை உடச்சி கொடுக்கும். இது இல்லை அப்படின்னா போட்ட யூரியா யூரியாவே கிடக்கும், விளைச்சல் வராது. வடியாத வெள்ளமில்லை, விடியாத இரவில்லை, அணையாத நெருப்பில்லை, ஒரு நாள் திறக்கும் இயற்கை விவசாயத்திற்கான கதவு என்கின்ற நம்பிக்கையில் ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைப்போம், இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்துவோம், மண் வளத்தை பெருக்குவோம், மகசூலை அதிகரிப்போம், மனித உயிர்களை காப்போம், மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு.